நம்ம சிவிக்ஸில் சாப்டர் டூ எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் லெசன் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா எலக்ட்ரோட சிஸ்டம், அதாவது தேர்தல் முறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்தோம், பட் ஆனால் இந்த சாப்டர்லேயும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பார்ட்டி அண்ட் நேஷ்னல் பார்ட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குரூப் இன் இந்தியானா என்னென்னு சொல்லித்தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் சிவிக்ஸ், யூனிட் டூ எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் இஸ் எ ஃபார்மல் டெசிஷன் மேக்கிங். ஸோ எலெக்ஷனுங்கிறது ஒரு ஃபார்மலான முடிவெடுக்கக்கூடியது மேக்கிங் ப்ராசஸ் பை விச் எ பீப்புள் சூசஸ் அண்ட் இண்டிவிஜுவல் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ் பை ஓட்டிங். அதில் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம், தேர்வு செஞ்சுக்கலாம், எது யார் என்ன ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம். எதுக்கு நான் வந்துட்டு பப்ளிக் ஆஃபீஸை வந்து ஹோல்ட் பண்ணுறக்கு, அதாவது வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை அவங்களே நாமினேட் பண்ணிக்கலாம், எது மூலயமானா ஓட்டிங் மூலயமா நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோலர் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறை, எலக்ட்ரோலர் சிஸ்டம்னா தேர்தல் முறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரோலர் சிஸ்டம் இன் இந்தியா ஹேஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் த சிஸ்டம் ஃபாலோ இன் த யுனைடெட் கிங்டம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலர் சிஸ்டம் வந்துட்டு யுனைடெட் கிங்டத்துலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், தத்தெடுத்திருக்கோம். இந்தியா இஸ் த சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். ஸோ இந்தியாங்கிறது வந்து ஒரு சோஷியலிஸ்டான நாடு, செக்யூலர் ரொம்ப பாதுகாப்பான நாடு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஜனநாயக குடியுரிமை குடியரசு பெற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டு, வேர்ல்டே வச்சு ரொம்ப லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா நம்ம இந்தியா தான். இந்த மாடர்ன் இந்தியா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜனவரி 1950. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன், மாடர்ன் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்தது, 26 ஜனவரி 1950 வந்து வந்தது. ஸோ ஆர்டிகல் 324 to 329 இன் பார்ட் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக் த ஃபாலோயிங் ப்ரொஃபிஷன்ஸ் வித் ரெகார்ட் டு த எலக்ட்ரல் சிஸ்டம் இன் அவர் கண்ட்ரி. ஸோ ஆர்டிகல் 324 to 329 பார்ட் 15 இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு சில ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணினா இந்த எலக்ட்ரோல சிஸ்டம், தேர்தல் முறை, நம்ம கண்ட்ரியில் நடக்கக்கூடிய தேர்தல் முறை பற்றின சில ஏற்பாடுகள், சில விஷயங்களை வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 324 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அன் இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஆர்டிகல் 324 படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இண்டிபெண்டான எலெக்ஷன் கமிஷனை வந்துட்டு உருவாக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் இந்த கண்ட்ரி எதுக்காக ஃப்ரீயான சுதந்திரமான ரொம்ப நேர்மையான எலெக்ஷனை வந்துட்டு தேர்தலை வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் நடத்துறதுக்கான எல்லா இதையும் இந்த ஆர்டிகல் 324 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் த கமிஷன் கன்சிஸ்ட்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு இந்த எலக்டோரல் கமிஷனில் வந்துட்டு யார் யார் இருப்பாங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷன்ஸ்னு 2 பேர் இருப்பாங்க. ஸோ த பார்லிமெண்ட் மே மேக் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன்ஸ் டு த பார்லிமெண்ட் இன்க்ளூடிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் elector roles, the delimitation of constitutions and all other matters necessary for securing their due constitution. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட் வந்துட்டு எல்லா விதமான ஏற்பாடுகளையும், ப்ரொஃபிஷன்ஸ்னால் ஏற்பாடு செய்யலாம், எதுக்கு ரெஸ்பெக்ட், எதை தொடர்பான எல்லா மேட்டர்ஸ், எல்லா விஷயங்களும் எலெக்ஷனுக்கு ஒத்து போகிற ரிலேட் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யலாம். ஸோ அதில் என்ன இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, எலக்டோரல் ரோல்ஸ்னால் வந்துட்டு வாக்காளர் பட்டியல்னு சொல்லுவாங்களா, அதை ப்ரிப்பேர் பண்ண. நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ்னா வந்துட்டு சில தொகுதிகள், இப்போ 2 தொகுதி இருக்குன்னா 2 தொகுதி கேன்சல் பண்ணி இந்த 2 தொகுதி ஒரே தொகுதி. ஸோ இந்த 2 தொகுதிக்கும் ஒரே இடத்துல தான் வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும். ஸோ அது காமனாக ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் நெசரி ஃபார் செக்யூரிங் தேர் டியூ கான்ஸ்டிடியூஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வித விஷயங்களிலும் அந்த பார்லிமெண்ட், அந்த பாராளுமன்ற வந்து பங்கெடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் நத்திங் பட் மாநில பாராளுமன்றம்னு சொல்லுவோம்ல, அதான் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். கேன் ஆல்சோ மேக் த ப்ரொவிஷன். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வந்துட்டு ஏற்பாடு செய்யலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ அவங்களும் வந்துட்டு எல்லா விதமான ஏற்பாடும் செய்யலாம், இந்த எலெக்ஷனுக்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவங்க செய்யலாம் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் இன்க்ளூடிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ் நெசரி ஃபார் செக்யூரிங் தயர் டியூ கான்ஸ்டியூஷன். ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த மாநில நாடாளுமன்றம் வந்துட்டு மாநில அளவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு தேவையான எல்லா விஷயம்
விஷயங்களையும் அவங்களும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் பார்க்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் சிஸ்டம் இன் இந்தியா. நெக்ஸ்ட் எலெக்ஷன் ப்ராசஸோ. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் தேர்தலில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா, அட் த நேஷனல் லெவல் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் த பிரைம் மினிஸ்டர் இஸ் எலக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம எலெக்ட் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக லோவர் லோக்சபா இருப்பாங்களா, லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லமெண்ட், அவங்க வந்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டரையும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டையும் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க நேஷனல் லெவலில். இன் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி லைக் ஆர்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இன் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இப்போ நம்ம பண்ணக்கூடிய நம்ம நடத்தக்கூடிய எலெக்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம நடத்தக்கூடிய எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை நம்மளே தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஓட்டிங் இன் எலெக்ஷன்ஸ் ஆர் த பெஸ்ட் வே டு மேக் அவர் வாய்ஸ் ஹர்ட். ஸோ ஓட்டிங் எலெக்ஷனில் ஓட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம், ரொம்பவே நல்ல வழி. எதுக்குன்னா வந்து நம்மளோட வாய்ஸ் நம்மளோட குரலை வந்துட்டு எல்லாருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நோட்டா ஆப்ஷன். நோட்டானா வந்துட்டு நன் ஆஃப் த எபோன்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் த பீப்புள் இன் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆர் நாட் வில்லிங் டு எலெக்ட் எனி கேண்டிடேட், அதாவது டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு வில்லிங்காக முன் வந்து எனக்கு எந்த விதமான கேண்டிடேட்டையும் என்னால் எலெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிற பட்சத்தில் வந்துட்டு தே கேன் ஓட் ஃபார் த ஆப்ஷன் கால்டு நோட்டா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த நோட்டாங்கிற ஆப்ஷன் வந்துட்டு அவங்க போடலாம். இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் வந்துட்டு இவ்வளோ சிம்பிள்ஸ் இருக்குது, இவ்வளோ கட்சிகள் வந்துட்டு அந்த தேர்தலில் எலெக்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அட் லாஸ்ட் வந்து நோட்டான் இருக்கும். ஸோ இங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு நான் வந்து ஓட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் நோட்டாங்கிற சிம்பிள் அனுப்புறேன்னா அது வந்துட்டு நான் யாருக்குமே நான் எடுத்துக்கல, நான் யாருக்குமே ஓட் பண்ணல அப்படிங்கிற பொய் சிறாத சொல்லியிருக்காங்க. நோட்டா நன் ஆஃப் த எபோ. ரூல் 49O இந்த கண்டக்ட் ஆஃப் த எலெக்ஷன் ரூல்ஸ். ஸோ எலெக்ஷன் ரூல்ஸில் 49O வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, 1961 ஆஃப் இந்தியா டிஸ்கிரைப் திஸ் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை எலெக்ஷன் ரூல்ஸில் 49O வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நோட்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, types of elections. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் அதாவது ரெண்டு டைப்ஸ் இருக்குது. எலெக்ஷன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ டூ டைப்ஸ், டேரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஒன்று டேரக்ட் எலெக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன். ஸோ டேரக்ட் எலெக்ஷன்னா நேராக நம்ம வந்துட்டு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணிடுறதா டேரக்ட் எலெக்ஷன். பீப்புள் டேரக்ட்லி ஓட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் இன் அ ஃபேர் அண்டியா எலெக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ பீப்புள் வந்து டேரெக்டாக ஓட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை அவங்களே வந்துட்டு எடுத்துப்பா தேர்வு பண்ணிக்கலாம். த ஃபாலோயிங் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேரக்ட் எலெக்ஷன் இன் விச் பீப்புள் ஓவர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் பை காஸ்டிங் தேர் ஓட்ஸ். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட ஓட் பண்ணி நமக்கு தேவையான கேண்டிடேட்டை வந்து நம்ம காஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன் விச் த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் எலெக்ட். ஸோ லோக்சபா எலெக்ஷன்ஸ் லோவர் ஹவுஸில் யாரை நம்ம எலெக்ட் பண்ணோம், பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம். எலெக்ஷன்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் விச் த மெம்பர்ஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆர் எலெக்ட். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மாநில நாடாளுமன்றத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் நம்ம எலெக்ட் பண்ணுறோம். ஸோ எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன் டு த லோக்கல் கவர்னரிங் மான். ஸோ லோக்கல் கவர்னரிங் மானிஸில் இந்த வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன் அதெல்லாம் வந்துட்டு லோக்கல் கவர்னிங் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்துட்டு நடத்திக்கும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே வந்து நடத்திக்கும். பட் இதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதாவது நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ரெண்டையும் நடத்தும். பட் இந்த முனிசிபல் பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே நடத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டேரக்ட் எலெக்ஷன். ஸோ இந்த டேரக்ட் எலெக்ஷனோட மெரிட் என்னென்னா, ஆஸ் த ஓட்டர்ஸ் எலெக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ் டேரக்ட்லி, அதாவது நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை ஓட் பண்ணி நம்ம டேரக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மோர் டெமோக்ராட்டிக் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். ஸோ அதனால் நம்ம இந்த டேரக்ட் எலெக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப கன்வீனியண்டான மெத்தட், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஓட் பண்ணி நம்மளே தேர்வுபடுத்திக்கிறோம். ஸோ இட் எஜுகேட்ஸ் பீப்புள் ரெகார்டிங் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ வந்துட்டு இந்த எலெக்ஷன் மூலிமா பீப்புள் வந்துட்டு எஜுகேட் ஆவாங்க. எதை சார்ந்ததுன்னா, கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஹெல்ப்ஸ் இன் சூஸிங் த அப்ராப்ரியேட் ஹேண்டில். ஸோ அது வந்துட்டு நமக்கு ஹெல்ப்பு பண்ணதுக்கு நமக்கு அப்ராப்ரியேட் நமக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட் நம்மளோட தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவை
சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இட் என்கரேஜஸ் பீப்புள் டு பிளே அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் பாலிடிக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பீப்புளை வந்து இது என்கரேஜ் பண்ணும், அதாவது பாலிடிக்ஸ் அரசியலில் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இட் எம்பவர்ஸ் பீப்புள் அண்ட் மேக்ஸ் த ரூலர்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தேர் ஆக்ஷன். ஸோ இது வந்து பீப்புளை வந்து எம்பவர் பண்ணும். எதுக்குன்னா வந்துட்டு இப்போ ரூலர்ஸ் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் காட்டணும், இப்போ நான் இது பண்ணியிருக்கேன் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த டைரக்ட் ஆக்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு டைரக்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும், அதுதான் வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. இல்லிட்ரேட் ஓட்டர்ஸ் சம்டைம்ஸ் கெட் மிஸ்கைடட் பை ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. ஸோ இல்லிட்ரேட்டான பீப்புள்ஸ் படிக்காதவங்க வந்துட்டு மிஸ்கைட் பண்ணிடுவாங்க, அதாவது வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் மூலிமா. இப்போ சில பேர் இருப்பாங்க, சில பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, அந்த இது பண்ணும்போது நான் வந்து இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு படிக்காதவங்க மக்கள்கிட்ட ஈஸியாக இது பண்ணி பிரச்சாரம் பண்ணி அவங்கள வந்துட்டு அவங்க பக்கமாக இது பண்ணிப்பாங்க, அதுதான் மிஸ்கைட் பண்ணுறாங்க. இப்போ சில டைரக்ட் எலெக்ஷன் நடக்குதுன்னா படிக்காத மக்களை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பொலிட்டீஷியன்ஸ் வந்து மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. எது மூலயமானா அவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரத்து மூலிமா, பிரச்சாரத்தை இங்கே வந்து ப்ரொபகேண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம்பெயினிங் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் ரிலீஜன் வேரியஸ் அதர் செக்யூரிட்டி அண்ட் கன்சிடரேஷன் போஸ் சீரியஸ் சேலஞ்சஸ். ஸோ வந்துட்டு இப்போ வந்து கேஸ்ட் பேஸ், அதாவது இவன் எனக்கு இந்த ஜாதி, ஸோ இந்த ஜாதி வந்து ஓட்டு அதிகம்னு சொல்லும்போது அந்த கேஸ்ட் பேஸாகவும் அந்த ரிலீஜன் பேஸாகவும் நிறைய, இப்போ ஒரு கேஸ்டில் வந்து அதிக மெம்பர்ஸ் இருக்காங்க, இன்னொரு கேஸ்ட் இப்போ ஒரு இடம் இருக்குது அதில் வந்து ஒரு கேஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இன்னொரு கேஸ்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ்ட்லேருந்து ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா அந்த கேஸ்ட்லேருந்து யார் நின்னாலும் அவங்க அந்த கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள் வந்துட்டு அவனுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க சைடு வந்து வீக் ஆயிடும், அதான் சொல்கிறாங்க. இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நடக்கிறது மூலிமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சின்ஸ் கண்டக்டிங் டைரக்ட் எலெக்ஷன் இஸ் எ மேசிவ் எக்ஸசைஸ். ஸோ ஒரு டைரக்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனா ஒரு மேசிவான ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ என்ஷூரிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அட் எவ்ரி போலிங் ஸ்டேஷன் இஸ் எ மேஜர் சேலஞ்ச் டு த எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் வந்துட்டு ஃப்ரீயாக சுதந்திரமாக ரொம்ப நேர்மையாக நடக்குதா அந்த எலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறது வந்துட்டு ஒரு மேஜரான சேலஞ்ச் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் கண்டன் இன்ஃப்ளூயன்சிங் த ஓட்டர்ஸ் த்ரூ பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சில சமயத்தில் சில பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ எனக்கு ஓட் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு இவ்வளோ கேஷ் தரேன், உனக்கு நான் இந்த சர்வீஸ் வந்துட்டு இந்த வேலையை வந்து நான் வாங்கி தரேன், இந்த கூட்ஸ் வந்து நான் உனக்கு தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கூட இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நேர்மையாக நடக்காமல் ஆப்போனண்ட்டாக போயிருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன் கேம்பெயின் சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் வயலன்ஸ், டென்ஷன், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அஃபெக்ட்ஸ் த டே டு டே லைஃப் ஆஃப் த பீப்புள். சில நேரங்களில் வந்துட்டு அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு வயலன்ஸ், ஏதாவது சண்டை வந்துடலாம், ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஸோ அவங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அந்த எலெக்ஷனில் வந்துட்டு டே டு டே லைஃப் வந்துட்டு பாதிக்கப்படும். அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு வரைக்கும் மக்களோட டே டு டே லைஃப் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷனோட மெரிட்ஸ், சாரி டிமெரிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஓட்டர்ஸ் எலெக்ட் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஹூ இன் ரிட்டன் எலெக்ட் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ். திஸ் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஃபாலோட் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்னால் என்னென்னா ஓட்டர்ஸ் நம்ம ஓட் பண்ணி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் எடுத்திருக்கோம், அவங்க வந்து எகெயின் ஓட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து எடுப்பாங்க. அதுதான் என்னென்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ வந்து நாம் ஓட் பண்ணி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் எடுக்கிறோம், ஸோ அவங்க ஓட் பண்ணி அவங்களோட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிறதுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்படி தான் எலெக்ட் பண்ணுவாங்க, அதே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மெரிட்ஸ் என்னென்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான, லெஸ் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவாகாது. இட் இஸ் மோர் சூட்டட் டு த எலெக்ஷன்ஸ் இந்த லார்ஜ் கண்ட்ரீஸ். பெரிய பெரிய கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து சூட் ஆகும். டிமெரிட்ஸ் என்னென்னா இஃப் த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இஸ் வெரி ஸ்மால், தேர் எக்ஸிஸ்ட் இன் த பாசிபிலிட்டி ஆஃப் கரப்ஷன், பைபரி, ஹாட் ஸ்டேடிங் அண்ட் அதர் அன்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ். சப்போஸ் வந்துட்டு டிமெரிட்ஸ் என்னென்னா ஓட்டர்ஸ் வந்து அங்கே ஓட் பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னா அங்கே கரப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லாட்டி அன்ஃபேர், அதாவது எதிராக, அதாவது லீகலாக இல்லாமல் இல்லீகலாக நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், இட் இஸ் லெஸ் டெமோக்ராட்டிக் பிகாஸ் பீப்புள் டு நாட் ஹேவ் ஏ டைரக்ட் ஆப்பர்ச்சு
டூ எலக்ஸ். ஸோ இது வந்துட்டு லெஸ்ஸான டெமோக்ராட்டிக் இதாக இருக்கும். ஏன்னா வந்து பீப்புள் வந்துட்டு டேரெக்டாக ஓட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை எடுத்துக்க முடியாததான் சொல்கிறாங்க. டேரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலக்ட் தான், அவங்களுக்கு வந்துட்டு டேரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. பட் தே இன்ஸ்டெட் டு டூ இட் த்ரூ தயர் ரெப்ரசன்டேட்டிவ். பட் ஆனால் அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க எலெக்ட் பண்ணியிருக்க ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நீங்கள் இவங்களை வந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்லலாம். பட் ஸோ திஸ் மே நாட் ரெஃப்ளெக்ட் த ட்ரூ வில் ஆஃப் த பீப்புள். ஆனால் வந்துட்டு அவங்க சொல்லலை ரெப்ரசன்டேட்டிவிட்ட, ஆனால் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு அப்படியே நடந்துக்குவோம் அப்படிங்கிறக்கான எந்த வித ஆதாரமும் நம்மக்கிட்ட எதுவும் இவன் இப்படி தான் நடந்துக்க போகிறோம் அப்படின்னு நம்மளால் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாத சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸோட டிமெரிட்ஸ் இதுதான். ஸோ மெரிட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்துட்டு லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்துட்டு பெரிய கண்ட்ரிஸ் லார்ஜ் கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சூட் ஆகும். பட் டிமெரிட்ஸ்னு பார்க்கும்போது இது வந்துட்டு ஓட்டர்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்போது அவருக்கு அங்கே வந்துட்டு கரப்ஷன் நடக்கலாம், இல்லாட்டி சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால கூட அதை வந்துட்டு இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸில் வந்துட்டு அந்த பீப்புள் வந்துட்டு அவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து நீ எனக்கு ஓட் பண்ணு சொன்னால் எல்லோரும் அதை பண்ணிடுவாங்களோ. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் கூட அங்கே நடக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு பீப்புளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு. பட் அவங்க தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு நீங்கள் இவங்கள தேர்ந்தெடுங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணலாம். பட் அவங்க வந்துட்டு அவங்கள தான் எலெக்ட் பண்ணுவாங்கிறக்கான எந்த நிதியும் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், எலெக்ஷன்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் சிஸ்டம் அதாவது தேர்தல் முறை பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு நோட்டானா என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸோட டைப் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் எலெக்ஷன், அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன்னா அதோட மெரிட் டிமெரிட் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க் யூ ஆல், வி வில் மீட் ஆர் நெக்ஸ்ட் கிளாஸ்.